வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் நீண்ட கால பயண தடைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமீரக ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்கள் அமீரகம் திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் பல இந்தியர்கள் அமீரகம் திரும்ப முயற்சித்து வருகின்றனர் ஐசிஐ மற்றும் ஜிடிஆர் ஒப்புதல் பிசிஆர் பரிசோதனை குறித்த விதிமுறைகளினால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக பல இந்தியர்களால் உடனடியாக அமீரகம் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் சென்னை துபாய் இடையே விமான டிக்கெட் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது இன்று சென்னை துபாய் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தின் டிக்கெட் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இண்டிகோ விமானத்தின் டிக்கெட்டும் இருபதாயிரம் முதல் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது நாளை இதே ரூட்டில் பயணிக்கும் ஃப்ளை துபாய் டிக்கெட் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாயாகவும் எமிரேட்ஸ் டிக்கெட் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஓரு ரூபாயாகவும் இண்டிகோ டிக்கெட் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக விஸ்தாரா நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஸ்பைஸ் ஜெட் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கும் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறது இது தொடர்பாக டிராவல் ஏஜென்சிகள் தெரிவிக்கையில் பயணத்தடை தடை விலக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான இந்தியர்கள் அமீரகம் வர ஆயத்தமாகி வருகின்றனர் இதனால் டிக்கெட்டிற்கு டிமாண்ட் அதிகரிக்கும் இதன் காரணமாக டிக்கெட் விலை ஏறலாம் என ஏஜெண்டுகள் தெரிவித்தனர் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை